தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஒரு ரேடியோ தொடர் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் மக்கள் கூறும் சாக்கு போக்குகள் பற்றி பேசப்பட்டது. அந்த ஒலிபரப்பு நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் தவறு செய்த மக்கள் கூறும் 3 வகையான சாக்கு போக்குகளை குறித்து பேசினார். முதல் வகையான மக்கள் தவறு செய்திருந்தும் தாங்கள் அந்த குற்றத்தை செய்யவே இல்லை என்று சாதிப்பார்கள். இரண்டாவது சாரார் இது என் குற்றம் இல்லை என்பார்கள். பழியை தூக்கி யார் மீது போடுவது என்று 3 நபரை தேடுவார்கள். 3 சாரார் இந்த தவறை நான் தான் செய்தேன் ஆனால் என்று எழுப்பார்கள். இவர்கள் தங்கள் தவறுக்கு சூழ்நிலைகளை காரணம் காட்டுவார்கள். தனக்கு சுகம் இல்லை என்றோ அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தெளிவாக இல்லை என்றோ, தன்னுடைய கார் தனக்கு ஏராளமான தொந்தரவு கொடுத்து விட்டது என்றோ தங்கள் சூழ்நிலைகளை குறித்தே சொல்லுவார்கள் என்று அந்த தொகுப்பாளர் கூறினார். அம்பிரியமானவர்களே, நம்மில் அனைவரும் நாம் செய்த குற்றங்களை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்வதில்லை. நாம் செய்த குற்றத்துக்கு யாரையாவது காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ளத்தான் பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் அழகான ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவர்கள் தேவன் கொடுத்த கட்டளையை கை கொள்ளாததால் அந்த ஆசீர்வாதமான இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பாவத்தை ஏவாள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏவாள் சர்ப்பத்தை காட்டி, இந்த சர்ப்பம்தான் நான் செய்த தவறுக்கு காரணம் என்று கூறினாள். தேவன் ஆதாமிடம் கேட்டபோது, ஆதாம், நீர் எனக்கு தந்த ஸ்திரீதான் காரணம் என்று தன் மனைவியாகிய ஏவாளை கை காட்டினார். யாருமே தங்கள் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்திலிருந்து புறமே தள்ளப்பட்டார்கள். தன் தவறை மறைக்காமல் அறிக்கை செய்தால் நாம் வாழ்வடைவோம் என்று வேதம் கூறுகிறது. தாவீது ஒரு முறை தேவ கட்டளையை மீறி இஸ்ரவேலரை தொகை பார்க்க இறங்கினார். இது தேவனுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய இராணுவ தளபதிகள் எவ்வளவோ சொல்லியும் தாவீது விடாப்பிடியாக இஸ்ரவேலை தொகை பார்த்துத்தான் தீர வேண்டும் என்று கூறினார். எனவே தேவன் மிக பெரிய வாதையை இஸ்ரவேலிலே அனுப்பினார். கொள்ளை நோய் வந்தது. அதனால் இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்து போனார்கள். எருசலேமையும் வாதிக்கும்படி தேவன் அனுப்பிய தூதனை தாவீது பார்த்தபோது, தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக இல்லாமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாக இருப்பதாக என்று தன் தவறை மறைக்காமல் ஒத்துக்கொண்டார். வாதை நிறுத்தப்பட்டது. இப்படி தாவீது தவறு செய்த போதெல்லாம் தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டார். இந்த காரியம் தேவனுக்கு பிடித்திருந்ததால் தேவன் அவரை குறித்து, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சாட்சி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்வோம், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுவோம், அப்பொழுது வாழ்வடைவோம். God bless you. Have a blessed day.